கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது பாரதியார் பாடல்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்மளோட கதைக்களம் நிகழ்ச்சியில் பாரதியார் பாடல்களில் இருக்க கண்ணன் பாடல்களை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணன் பாட்டில் உள்ள கண்ணன் என் சீடன் அப்படிங்கிற பாடலும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் தான் கேட்க போகிறோம். முதல்ல பாடல் என்னன்னு பார்க்கலாமா? கண்ணன் என் சீடன். யானேயாகி என்னலார் பிறவாய் யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய் யாதோ பொருளாம் மாய கண்ணன் என்னிலும் அறிவினிற் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால் என்னடை பழகலால் என் மொழி கேட்டலால் மேம்பாடெய்த வேண்டினோன் போலவும் யான் சொல்லும் கவிதை என்மதி அளவை இவற்றினை பெருமை இளங்கினவென்று கருதுவான் போலவும் கண்ண கல்வன் சீடனா வந்தனை சேர்ந்தனன் தெய்வமே பேதையேன் அவ்வளை பின்னலில் வீழ்ந்து பட்டன தொல்லை பல பெறும் பாரதம் உளத்தினை வென்றிடேன் உலகினை வெல்லவும் தானகஞ்சுடாதேன் பிறர்தம்மை தானெனும் சிறுமயிர் நகற்றி சிவத்திலே நிறுத்தவும் தன்னுள்ளே தெளிவும் சளிப்பிழா மகிழ்ச்சியும் உற்றிடேன் இந்த சகத்திலேயுள்ள மாந்தற்குற்ற துயரலாம் மாற்றி இன்பத் திருத்தவும் எண்ணிய பிழைக்கினை தண்டனை புரிந்திடன் தானுளங்கொண்டு மாயக்கண்ணன் வலிந்தனை சார்ந்து புகழ்ச்சிகள் கூறியும் புலமையை வியந்தும் பல்வகையால் அகப்பற்றுற செய்தான் வெறும் வாய்மெல்லும் கிழவிக்கிகுதோர் அவளாய் மூண்டது யானுமங்கவனை உயர்நிலைப்படுத்தலில் ஊக்கமே கவனவாய் இன்னது செய்திடேல் இவரோடு பழகேல் இவ்வகை முழிந்திடேல் இணையென விரும்பேல் இன்னது கற்றிடேல் இன்ன நூல் கற்பாய் இன்னவர் உறவு கொள் இன்னவை விரும்புவாய் என பல தருமம் எடுத்தெடுத்தோதி ஓய்விலா தவனோடு உயிர்விடலானேன் கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல் இவனும் நான் காட்டும் நெறியினுக்கெல்லாம் நேரெதிர் நெறியே நடப்பானாயினன் நானிலத்தவர் தம் மதிப்பையும் புகழுரு வாழ்வையும் புகழையும் தெய்வமாக கொண்ட சிறுமதியுடையேன் கண்ணனாஞ்சீடன் யான் காட்டிய வழியெல்லாம் விலகியே நடக்கும் வினோதமிங்கன்றியும் உலகினர் வெறுப்பெறும் ஒழுக்கமன் தனையும் தலையா கொண்டு சார்பெலாம் பழி சொல்லும் இகழும் மிக்கவனாய் என் மனம் வருந்த நடந்திடல் கண்டேன் நாட்பட நாட்பட கண்ணனும் தனது கழிபடு நடையில் மிஞ்சுவானாகி வீதியிற் பெரியோர் கிழவியரெல்லாம் கிறுக்கணன்றிவனை இகழ்ச்சியோடு இறக்க முற்றேலனம் புரியும் நிலையும் வந்திட்டான் நெஞ்சிலே எனக்கு தோன்றிய வருத்தம் சொல்லிடப்படாது முத்தனாங்கிடனான் முயன்றதோர் இளைஞன் பித்தனென்றுலகினர் பேசிய பேச்சென் நெஞ்சினை அறுத்தது நீதிகள் பலவும் தந்திரம் பலவும் சாத்திரம் பலவும் சொல்லி நான் கண்ணனை தொலைத்திடலாகினேன் தேவ நிலையிலே சேர்த்திடாவிடினும் மானுடன் தவறி மடிவுறா வண்ணம் கண்ணனை நானும் காத்திட விரும்பி தீயென கொழித்து சினமொழி யொரைத்தும் சிரித்துரை கூறியும் செல்லென விழுந்தும் கேலிகள் பேசி கிளறியும் இன்னும் எத்தனை வகையிலோ என் வழி கவனை கொணர்ந்திட முயன்றேன் கொள்பயன் ஒன்றில்லை கண்ணன் பித்தனாய் காட்டாலாகி எவ்வகை தொழிலும் எண்ணமற்றவனாய் எவ்வகை பயனிலும் கருத்திழந்தவனாய் குரங்காய் கரடியாய் கொம்புடை பிசாசாய் யாதோ பொருளாய் எங்கெனோ நின்றான் இதனால் அகந்தையும் மமதையும் ஆயிரம் புன்னுர யான் கடுஞ்சினமுற்று எவ்வகையானும் கண்ணனை நேருற கண்டே தீர்ப்பேன் என பெருந்தாபம் எய்தினேனாகி எவ்வாறேனும் இவனையோர் தொழிலில் ஓரிடந்தண்ணில் ஒரு வழி வழிய நிறுத்துவோமாயின் நேருற்றிடுவான் என்றுளந்தென்னி இசைந்திடுன் ஜமயங் காத்திருந்திட்டேன் ஒரு நாள் கண்ணனை தனியே எனது வீட்டினிற்கொண்டு மகனே என்பால் வரம்பிலா நேசமும் அன்பும் நீயுடையை அதனை யான் நம்பி நின்னிடம் ஒன்று கேட்பேன் நீயது செய்திடல் வேண்டும் சேர்க்கையின் படியே மாந்தர்த்தன் செயலெல்லாம் வகுப்புரல் கண்டாய் சாத்திர நாட்டமும் தருக்கமும் கவிதையில் மெய்ப்பொருள் ஆய்வதில் மிஞ்சிய விழைவும் கொண்டோர் தமையே அருகினிற்கொண்டு பொருளினும் களையும் நேரம் போக மிஞ்சிய பொழுதெல்லாம் அவருடன் மேவி இருந்திடலாகுமேல் எனக்கு நன்றுண்டாம் பொழுதெல்லாம் என்னுடன் போக்கிட விரும்பும் அறிவுடை மகனின் குணையலால் அறிந்திடேன் ஆதலால் என் பயன் கருதி எனக்கொரு துணையாய் என்னுடன் சில நாள் இருந்திட நின்னை வேண்டி நிற்கின்றேன் வேண்டுதல் மறுத்தே என்னை நீ துன்பம் எய்துவித்திடாமே இவ்வுரை கிணங்குவாய் என்றேன் கண்ணனும் அங்கனே புரிவேன் ஆயின் நின்னிடத்தே
தொழிலில்லாது யாங்கனம் சோம்பரில் இருப்பது, காரியமொன்று காட்டுவையாயின் இருப்பேன் என்றான். இவனுடைய இயல்பையும் திறனையும் கருதி என் செய்யுளையெல்லாம் நல்லதோர் பிரதியில் நாடொரும் எழுதி கொடுத்திடும் தொழிலினை கொள்ளுதி என்றேன். நன்றென கூறியோர் நாழிகை இருந்தான். செல்வேன் என்றான். சினத்தோடு நானும் பழங்கதை எழுதிய பகுதியொன்றினை அவன் கையினீர் கொடுத்து கவினுர இதனை எழுதுக என்றேன். இணங்குவான் போன்றதை கையிலே கொண்டு கனப்பொழுதிருந்தான். செல்வேன் என்றான். சினந்தியாகி நான் ஏதடா சொன்ன சொல் அழித்துரைக்கின்றாய், பித்தனென்றுனை உலகினர் சொல்லுவது பிழையிலை போலும் என்றேன். அதற்கு நாளவந்திவினை நடத்துவேன் என்றான். இத்தொழில் இங்கே இப்பொழுதெடுத்து செய்கின்றனையா செய்குவதில்லையா ஓருரை சொல் என்று வினேன். கண்ணனும் இல்லை என்றொரு சொல் இமைக்கு முன் கூறினான். வெடுக்கென சினத்தி வெள்ளமாய் பாய்ந்திட கண் விசந்திதழ்கள் துடித்திட கணன்று நான், சீச்சி பேயே, சிறிது போழ்தேனும் இனி என் முகத்தின் நின்றிடாதே. என்றும் இவ்வுலகில் என்னிடம் தீனினி போந்திடல் வேண்டா போப்போ என்று இடியுறச் சொன்னேன். கண்ணனும் எழுந்து செல்குவானாயினன் விழிநீர் சேர்ந்திட, மகனே போகுதி வாழ்கனி, நின்னை தேவர் காத்திடுக, நிந்தனை செம்மை செய்திட கருதி ஏதேதோ செய்தேன், தோற்றுவிட்டேனடா, சூழ்ச்சிகள் அறிந்தேன், மறித்தினி வாராய் சொல்லுதி வாழினி என துயர் நீங்கி அமைதியோடு இசைத்தேன் செஞ்சனன் கண்ணன். திரும்பியோர் கணத்தே எங்கிருந்தோ நல்லெழுது கோல் கொணர்ந்தான். காட்டிய பகுதியை கவினுற வரைந்தான். ஐயனே நின் வழியனை தயங்கொள்ளுவேன், தொழில் பல புரிவேன் துன்பமெங்கென்றும், இனி நினங்கென்னால் எய்திடா தெனபல நல்ல சொல்லுரைத்து கனகைத்தனன் மறைந்தான். மறைந்ததோர் கண்ணன் மறுகணத்தென்றன் நெஞ்சிலே தோன்றி நிகழ்த்துவானாயினன், மகனே ஒன்றை யாக்குதல் மாற்றுதல் அழித்திடலெல்லாம் நின் செயல் அன்றுக்கான், தோற்றேன் என நீ உரைத்திடும் பொழுதிலே வென்றாய். உலகினில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றியே புரிந்து வாழ்கனி என்றான் வாழ்கமற்றவனே. இப்போ இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தை கேட்கலாம். பொதுவாக இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கண்ணன் என்னோட சீடனாக வந்தான், என்னெல்லாம் பண்ணனா, எப்படி நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, கடவுள் அப்படிங்கிறவங்க தூணிலையும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான் அப்படின்னு. ஏகன் அநேகனானான், ஏகன் அநேகனானான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகன் அப்படிங்கிறது ஒன்று, ஒருத்தன் ஏகன், ஏகன்னா ஒருத்தன், ஒருத்தன் அநேகனானான் அப்படின்னு என்னது? பலவாகனான். ஒருத்தன் தான், அதாவது ஒரு விஷயந்தான், அது பலதாக மாறுது. அதாவது இப்போ ஒரு தங்கத்தையும் எடுத்துக்கோங்களேன், தங்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு தங்கம், தங்க கட்டி தான் தங்கம் தான். ஆனால் அதை வந்து நம்ம பல வகையான ஆபரணங்களாக நம்ம செய்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏகன் ஒருத்தன் தான், கடவுளுங்கிறவன் ஒருத்தவன் தான், ஆனால் அவன் பலவாராகவும் இருப்பான் ஒருத்தனாகவும் இருப்பான், ஒன்றும் இல்லை ஆயிரக்கணக்காகவும் ஆகலாம் நூறாகவும் ஆகலாம், ஆனால் எத்தனை ஆனாலும் அவன் யார்? கடவுள் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் முதல்ல சொல்லியிருக்காரு. யானேயாகி என்னலார் பிறவாய், யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய், யாதோ பொருளாம் மாய கண்ணன், என்னிலும் அறிவினிற் குறைந்தவன் போலவும் என்னை துணை கொண்டு என்னுடைய முயற்சியால். அதாவது நல்ல கற்று அறிந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறது சொல்லிக்கவும் மாட்டாங்க. அதே சமயம் கூட பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வயதில் பெரியவங்களோ இல்லை வேறு ஏதாவது பெரியவங்களோ எப்படியோ ஒன்று, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்ற மாதிரி இப்போ அவங்க ஏதாவது சொல்லும் போது நம்ம கம்யூனிகேட்டுக்கிறது உண்டு, அமைதியாக கேட்டுப்போம் இல்லையா. அது எப்படி அவங்க மனது புண்படக்கூடாது. இப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க மனது புண்படும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து நல்லா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல அதாவது படித்தவங்க அப்படின்னா வெறும் ஏட்டுக்கல்வியை படித்தவங்கள சொல்லலை, படித்து அதை வந்து மனதில் ஏற்றிக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பேசும்போதோ ஒருத்தவங்க சொல்லும் போதோ எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லாமல் தெரியாதது போல் அவங்கள விட அறிவிற் குறைந்தவர் போல தான் காட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க. அதுதான் ஒரு நல்ல பண்புக்கான அழகு. அப்படி தான் கண்ணன் இங்கே வந்து இவர்கிட்ட பாரதிக்கிட்ட இருக்கிறாராம். யார் இந்த கண்ணன்? நானாக என்னுள்ளேயும் இருக்கிறான், அதாவது நான் தான், நானே கண்ணன் கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் நானாக என்னுலையும் இருக்கிறான், என்னையிலிருந்து மாறாய் பிறனாகவும் இருக்கிறான், என்னிலிருந்து மற்றவங்களாகவும் இருக்கிறான், அப்போ எனக்கு எதிரில் இருக்கிறவங்களும் கண்ணன் தான், நானும் பிற பொருளுமாய் இரண்டரை கலந்தும் இருக்கிறான். நானும் என்னை முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இரண்டரை கலந்தும் இருக்கிறது எல்லாமே யார்? ஆனால் கண்ணன் தான்.
இவ்விரண்டிலும் வேறு வேறாயும் இருக்கிறான். ஆனால் எல்லாமே கண்ணன் தான். ஆனால் என் முகம் வேற, உங்கள் முகம் வேற, இப்போ இது கேட்டுட்ருக்கிறேன் உங்களோட முகம் வேற. ஆனால் என்ன முகமாக இருந்தாலும் இருக்கிறதெல்லாம் கண்ணன் தான், சரியா? அதே மாதிரி அதிலிருந்து அந்நியப்பட்டு நிற்கும் இரண்டாவது வஸ்து எதுவும் இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சமாக அவன் நீக்கமாக நிறைஞ்சிருக்கும் போது எண்ணற்ற பல கோடி பொருளாகவும் உயிர்களாகவும் காட்சியளிக்கிறான். அப்போது இந்த உலகமே கண்ணன் தான். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற புல் பூண்டு முதற்கொண்டு செடி கொடிகள் முதற்கொண்டு எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே கண்ணன் தான். ஆனால் என்ன, வெவ்வேறு நிறமாகவும் வெவ்வேறு பொருளாகவும் இருக்கிறான், சரியா? இப்படி காட்சியளிக்கும் கண்ணை சில நேரங்களில் என்னை காட்டிலும் அறிவில் குறைஞ்சவன் போலவும், என்னோட சேர்ந்து பழகி நான் சொல்கிற வந்து அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு, அதாவது எப்படி அவங்க கண்ணனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா கேட்டுட்டு அது வந்து அடுத்தவங்க மனது புண்படக்கூடாதுன்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்க உண்டு. அதே மாதிரி ஒரு அவங்களோட முயற்சியில் வந்து முன்னேறி பெரிய ஆளாக ஆனால் கூட, இவங்களால் நான் வந்து ஆனேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் அவங்க சொல்லியிருந்தா கூட அதை நினைவு கூறுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் எப்படி இருக்கானாம், அறிவில் குறைஞ்சவன் போல் நடந்துக்கிட்டு என்னோடையே சேர்ந்து பழகி நான் சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்டுக்கிறான். ஆனால் அவன் சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்குற அளவுக்கு கண்ணனுக்கு வந்து அறிவு கம்மி கிடையாது. கண்ணன் தான் எல்லாமே எங்கும் போது நம்ம கூற அறிவுரையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் நான் சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் மேம்பாடு எய்துறது மாதிரியும், நான் பாடுற கவிதையும் அறிவையும் பெருமையையும் போற்றது போலவும், அதாவது என்கிட்டருந்து இது எல்லாத்தையும், அதாவது என்கிட்டருந்து கவிதை கற்றுக்கிட்ட மாதிரியும் அறிவை கற்றுக்கிட்ட மாதிரியும் காமிச்சிக்கிறாராம் கண்ணன். இந்த கல்வன் கண்ணை என்கிட்ட சீடனாக வந்து சேர்ந்தான். அட தெய்வமே, அவன் எப்படி செய்த சூழ்ச்சி வலையில் நான் விழுந்து அதனால் பட்ட தொல்லைகள் பெரிய பாரத கதை போ ஆனது பெரிய பாரத கதையை போல் அவன் என்கிட்ட வந்து சீடனாக வந்தப்போ நான் பட்ட கஷ்டத்தை சொல்லி முடியாது அப்படின்றாரு பாரதியார். சரி, என்ன செஞ்சார் கண்ணன் பார்க்கலாமா? நானே என்னோட மனசை வெல்ல முடியல, இது இன்றைக்கி பல பேரோட பிரச்சனை. இன்றைக்கி வந்து நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னாலே நம்மளால் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிடம் கூட உட்கார முடியல. அதுக்கு காரணம் நம்மளோட மனசை வெல்ல முடியலை. பாரதியாருக்கே இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. நான் இந்த உலகத்தை மாற்றிட முடியும், உலகத்தாரை இன்பத்தில் இருக்க செய்ய முடியும் அப்படின்னு எண்ணிக்கொண்டதுக்காக தண்டிக்க கருதியோ என்னவோ இந்த மாய கண்ணன் வழியை வந்து என்னிடம் சீடனாக சேர்ந்துக்கிட்டான். இது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற தவறு தான் இல்லையா? நம்மளால் ஒரு விஷயத்த மாற்றிக்க முடியல, ஆனால் நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம கூடவே வாழறவங்களையும் அவங்க மனசை மாற்றிடணும், அவங்க நினைக்கிறது தப்பு, அவங்கள மாற்றுறதுக்கு நம்ம சொல்லி 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 அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவோம், அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்போம் முதல்ல. ஆனால் சிந்திச்சு பார்த்தோன்னா நம்மளை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்மளால் மாற்றிக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்களை அப்படி செய்வோம். அதை வந்து அதை தான் சொல்கிறாரு பாரதியாரும். நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து உலகத்தையே இன்பமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து நினச்சிட்டு இருக்கிறதுனாலையோ என்னமோ கண்ணை வந்து என்கிட்ட சீடனாக சேர்ந்தான் என்னை திருத்தத்துக்காக. என்னை ஒரு ஏடியாக புகழ்ந்து தள்ளினான் ஒரு சில சமயம். என்னுடைய புலமையை வியந்து பாராட்டியும் பல வழிகளில் அவன் மீது அன்பு கொள்ள செய்தான். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இப்போ இதை வந்து பாரதியார் வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய மனநிலையை தான் இங்கே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் இப்படி இருந்திருப்பாரான்றது ஒரு விதத்தில் யோசிக்கும் போது சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு வேளை இருந்திருக்கலாமோ என்னமோ. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம்னா புகழுக்கு வந்து நம்ம அடிமையாயிடுவோம். புகழுக்கு அடிமையாயிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட முன்னேற்றம் தடைபடும். ஏன்னா அந்த புகழ்ச்சியிலே நம்ம சூழ்ந்துட்டு உழண்டுட்டு இருப்போம். அதனால் நம்மளோட முயற்சி வந்து தடைபடும். அது வந்து தவறுங்கிறது தான் இங்கே வந்து மறைமுகமாக சுட்டி காட்டிட்ருக்காரு பாரதியார். அதனாலேயோ என்னமோ கண்ணை வந்து என்கிட்ட சீடனாக சேர்ந்தான். சரி, என்னுடைய புலமையை வியந்து பாராட்டினான், பல வழிகளில் அவன் மீது அன்பு கொள்ள செய்தான். நம்ம யாராவது புகழ்ந்து பேசினா நம்ம அவங்க மேலே ரொம்ப அன்பாயிடுவோம், நட்பு கொண்டுருவோம். வெறும் வாயை மெல்லும் கிழவிக்கு ஒரு பிடி அவள் கிடைச்ச போலதான். அவள் இந்த சொல்லவடைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிழவிக்கு வந்து அவள் கிடைச்ச மாதிரி, அதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்க வந்து ஏதாவது யாரை பற்றியாவது பேசிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவள் கிடைச்சதுன்னா அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பேசுகிற கிழவிக்கு அவள் கிடைச்சது போல் லம்பா நீ வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை பற்றி ஏதோ பயங்கரமாக பேசுவாங்க. அதை தான் கிழவிக்கு அவள் கிடைச்ச மாதிரி என்னை புகழ்ந்து பேசவும் எனக்கு நான் ரொம்ப வந்து முகஸ்துதி அடைஞ்சு நான் ரொம்ப அவன் மேலே அன்பாயிட்டேன். நானும் அவன் முகஸ்துதிக்கு கட்டுண்டு இவனை அப்படியே நல்ல பண்பு உள்ளவனாக உயர்த்திடணும். யாரை, கண்ணனை, இந்த சீடனை, அதாவது கண்ணன் ஒரு தெரியாது இல்லையா, இந்த சீடனை எப்படியாவது நல்லவனாக மாற்றிடணும், நல்ல பண்புள்ளவனாக மாற்றிடணும் அப்படின்னு ஒரு வந்து ஒரு ரெசல்யூஷன், ஒரு உறுதி எடுத்துக்கிட்ட மாதிரி ஊக்கத்தோடு அவனுக்கு பல உபதேசங்கள் செய்கிறாராம். என்னென்ன செய்கிறாரு இதோ பாருடா கண்ணா,
நீ இன்ன இன்னதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது, இவங்களோடலாம் சேரக்கூடாது, இவங்களோட பழகக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இவங்கக்கிட்டலாம் நீ ரொம்ப விரும்பி இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, இதெல்லாம் தான் நீ படிக்கணும், இதெல்லாம் தான் நீ தெரிஞ்சிக்கணும், இவங்களோட நீ நட்பு கொள்ளணும், இவங்களோட நீ உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல அறிவுரைகளை சொல்கிறாரு. இங்கே நல்லா பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இது வந்து தெரிய வேண்டிய விஷயம். நம்மளோட குழந்தைங்கள்ட்டையோ நம்மளோட கூட இருக்கவங்கள்ட்டையோ இது வந்து நம்மளாம் வந்து நிறையா வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகங்கள்லாம் நீ படிக்கணும்ப்பா, இப்படி இருக்கவங்ககிட்ட, அதாவது நீ இவங்களோட பேசணும், அவனோட பேசணும், இவங்கக்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்தெந்த மாதிரியான ஆட்களோட நட்பு கொள்ளணும், இந்தெந்த மாதிரியான ஆட்கள்ட்டருந்து நீ விலகி இருக்கணும், இந்த உறவுகளோடலாம் நீ எப்போவுமே சொந்தம் பாராட்டணும், இந்த புத்தகங்களை இந்த மாதிரியான புத்தகங்களை நீ படிக்கணும், இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கக்கூடாதுன்ற ஒரு வழிகாட்டியாக தான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம வந்து கட்டளையிடக்கூடியவங்களாம் இருக்கக்கூடாது. அதாவது சில க்ரைட்டீரியாஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி புத்தகங்களை படி, இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இதெல்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை சொல்லி இதை தான் நீ படிக்கணும், இதை தான் நீ படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு வழிகாட்டிங்கிறது. அந்த மாதிரி இவரும் கண்ணனுக்கு எப்படியாவது இவனை நல்ல பண்பாளனாக மாற்றிடணும், அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், இதை படி, இதை படிக்கக்கூடாது, இவங்களோட பேசி இவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக மாறுறாரு. இந்த மாதிரி பல தர்மங்களை சொல்லி சொல்லி அவனோட உயிரையே விடுறதுக்கு ஆகிறாரு, உயிரையே விடலானான். நாம் கதைகளில் படிக்கிறோம் இல்லையா, என்ன படிக்கிறோம், கதைகளில் தான் படிக்கிறோம். ஆனால் வந்து அந்த காலத்தில் இவர் அப்படி எழுதியிருக்காரு, இந்த காலத்தில் இதை மாற்றியும் எழுதலாம். கணவன் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதற்கு நேர்மாறாக செயல்புரியும் மனைவி பற்றி, அதனை போல அதே மாதிரி இவனும் நான் சொல்கிறது எதையுமே செய்யாமல் நேர் எதிராக தான் எல்லாத்தையும் செய்வானான். அப்படி செஞ்சால் என்ன ஆகும், கண்டிப்பாக பயங்கரமாக கோவம் வரும். எப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் போது அதை சரியாக கரெக்டாக அதுக்கு எதிர்மாறாக செய்கிறாங்களோ அப்போ பயங்கரமாக நம்மளுக்கு கோவம் வரும் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறார், நான் சொல்கிறதுக்கெல்லாம் நேர் எதிராக எல்லாத்தையும் செய்வான், ஊரில் உள்ள மற்றவங்க எல்லாம் என்னை பாராட்ட வேணும், புகழணும் என்பதற்காக வாழ்ந்த எனக்கு, அதாவது ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்னை பாராட்டணும் புகழணும் அப்படின்னு வாழ்ந்த எனக்கு, நான் சொன்னதுக்கு மாறாக அவன் நடக்கும் வினோதத்தை ஊரார்கள் வெறுக்கும், அத்தனை ஒழுக்க கேட்டையும் தலைமையில் ஏற்றிக்கிட்டு பழி சொல்லுக்கு ஆளாகி எல்லாருமே காரி துப்பும்படியாக எகிழும்படியாக என் மனம் வருந்தும்படி நடந்துக்கிட்டதை பார்த்தேன். கண்ணனோ நாளாக நாளாக தனது கெட்ட நடத்தையால் எல்லாம் மீறி போய் வீதியில் பெரியவங்களும் மூத்தவங்களும் இவனை கண்டு கிறுக்க அப்படின்னு எகிழ்ந்து பேசுகிற நிலைக்கு வந்துட்டானான். எனக்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு அளவே கிடையாது. முத்தான இளைஞனாக உருவாக்க நினச்ச எனக்கு, யாரை, கண்ணனை ஒரு நல்ல பண்பாளனாக முத்தான இளைஞனாக உருவாக்க நினச்ச எனக்கு இவன் இப்படி பித்தேன் அப்படின்னு ஊர்கிட்டருந்து ஊரார்கிட்டலேருந்து எனக்கு பெயரை வாங்கி கொடுத்துட்டான். அவர்கள் பேசிய பேச்செல்லாமே இவன் கேட்டுக்கொள்வது என் நெஞ்சு அறுத்தது. அதாவது அவங்க திட்டும் போதெல்லாம் இவர் கேட்டுக்கிறாராம், எதுவும் திருப்பியும் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. ஆனால் எப்பவுமே நம்மளுக்கு நம்ம கூட இருக்கவங்களையோ நம்மளோட சொந்தக்காரங்களையோ நம்மளோட குழந்தைகளையோ நம்ம கூட பேசலாம், ஆனால் அடுத்தவங்க யாராவது பேசும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே நெஞ்சே வலிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இவனை பேசும்போது, இவனை ஊரில் இருக்கவங்கெல்லாம் பேசும்போது இவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான். அவனை கூப்பிட்டு சாத்திரங்களை போதிச்சு அவனை எப்படியும் மாற்றிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவனை தொலைச்சி எடுக்கிறாரு. திரும்பவும் அவன் தேவனாக ஆகாவிட்டாலும் பரவாயில்ல, அதாவது நீ தேவன் மாதிரி நல்லவனாக ஆகாவிட்டாலும் பரவாயில்ல, மனிதன் நிலவிக்காவது அவனை தேற்றிடணும் அப்படின்னு. அதாவது முன்னே வந்து என்ன நினச்சாரு, தேவன் நிலைக்கு நல்ல பண்பாளனாக அப்படி இப்படி ஆக்கணும், முத்தான இளைஞனாக ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாரதியார் இப்போது அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷ நிலைக்காவது இவனை ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாராம். நினச்சி கோபமும் வருது, கொதிச்சு போய் திட்டுறாராம். சில நேரம் சிரிச்சுக்கிட்டு நயமாக சொல்லியும் பார்க்குறாரு, சில நேரம் திட்டுறது, சில நேரம் சரி நல்லபடியாக சொல்லி பார்த்தாலாவது திருந்த மாட்டானான்னு நயமாகவும் சொல்லி பார்க்குறாரு. சல்லுன்னு சில நேரம் எரிஞ்சு விடுறது, கேலியாக பேசியும் மாற்ற முயற்சி பண்ணி பார்க்குறாரு. எந்த வழிக்கும் ஒன்றும் ஆகலை, எந்த வழிக்கும் அவனை கொண்டு வர முயன்று அவனாக கேட்குறவன் அப்படின்றாரு. பித்தனாக ஆகி காட்டானாக மாறி எந்த வேலையிலும் கவனம் இல்லாதவனாகி எந்த பயனிலும் கருத்தில்லாதவனாகி குரங்க போல கரடியை போல கொம்புகள்லாம் இருக்கிற ஒரு பிசாசு போல ஏதாச்சும் ஒரு பொருளாக எப்படியோ நின்னானா, மொத்தத்தில் மனுஷனாவோ கடவுளாவோ இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறாரு.
அதனால அகந்தையும் மமதையும் ஆயிரம் புண்ணாகி கடுமையான கோபத்துக்கு அவர் ஆளாகிட்டாரு பாரதியார். எப்படியாச்சும் இந்த கண்ணனை நேராக ஆக்கி காட்டுறது அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு உறுதியை கொண்டு தாபம் கொண்டு இவனை எப்படியாவது ஒரு தொழிலில் ஒரு இடத்துல தக்க செய்யணும் அப்படின்னு, ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்னு அதற்கு சமயம் பார்த்து காத்திருக்கிறாரு. ஒரு நாள் கண்ணன் தனியாக என் வீட்டில் இருந்த சமயத்தில் அவனை கூப்பிட்றான். கண்ணன் அதாவது அவரோட வீட்டில் இருந்த சமயத்தில் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, மகனே, என் மீது நீ வந்து நிறைய பாசம், அளவற்ற பாசமும் நேசமும் நீ வச்சிருக்கிறது உண்மை அப்படின்னா நான் நம்பி உன்னோட ஒன்று கேட்குறேன். நம்மக்கிட்ட இருக்க கடைசியான ஆயுதம் என்ன? இந்த மனித பிறவிகள்ட்டே நம்ம கடைசியாக இருக்கிற ஒரு ஆயுதம் என்ன? நம்ம சொல்கிறபடி யாரும் கேட்கலனா ஒன்றே ஒன்று சொல்லுவோம். நீ என் மேலே வச்சிருக்கிறது உண்மையும் அன்பும் உண்மைனா இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு த்ரெட்டன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கடைசியாக பாரதியாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. கூப்பிட்டு, என் மேலே நீ அளவை கடந்த பாசமும் நேசமும் வச்சுருக்கிறது நீ உண்மை அப்படின்னா நான் நம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீ அதை கண்டிப்பாக செய்யணும். நான் யாரிடம் சேர்க்குறோமோ அவங்கள போலவே நாமும் ஆகிடுவோம். அப்படி தானே, நம்ம யார்கிட்ட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம ஆவோம். சரி, சாத்திரங்களில் நாட்டமும் தர்க்க சாஸ்திரம் ஞானமும் கவிதைகளில் உண்மை பொருளும் ஆய்வும் செய்வதில் ஆர்வம் இருக்கிறவங்க மத்தியில் பொருள் சம்பாதிக்க அலையிற நேரம் போக மற்ற நேரத்தில் இருக்கிற முடியும் அப்படின்னா நன்மை விளைஞ்சிடும். பொழுதெல்லாம் என்னோடு இருக்க விரும்பும் அறிவுடைய மகன் உன்னை தவிர வேறு யார் இருக்கிறா? இப்போ எப்படி சொல்கிறார், உள்டாவா இப்படி சொல்கிறார், என் கூட இருக்கிற விரும்புகிற உன்னை தவிர வேறு யார் என் கூட இருக்க முடியும்? அதனால் என்னோடய உதவிக்காக எனக்கு துணையாக நீ என்னோட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. முடியாதுன்னு சொல்லி என் மனசை நீ வந்து கஷ்டப்படுத்திடாத, நான் சொல்கிறதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கண்ணனும், ஆஹா, அதனால் என்ன, அப்படியே செய்கிறேன். ஆனால் உங்களோட வேலை எதுவும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது எப்படி? ஏதாச்சும் வேலை கொடுங்க, செய்கிறேன், செஞ்சுட்டு உங்களோட இருக்கேன் அப்படின்றாரு கண்ணன். இவனோட இயல்பையும் சாமர்த்தியத்தையும் கருதி, சரி, நான் கொடுக்க வேலையை செய் அப்படின்றாரு. நல்லது, அப்படியே செய்கிறேன்னு கண்ணனும் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாழிகை அப்போது அங்கே இருக்கிறாரு. சரி, அந்த ஒரு நாழிகையை நான் சொல்லிவிட்டு நான் சம்மதித்த உடனே கண்ணன் வந்து போகிறேன்றாரு. சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப நினைக்கிறாரு. அவருக்கு உடனே பாரதியாருக்கு கோபம் வருது. இப்போ தானே நீ என் கூட இரு, எனக்கு உதவியாருன்னு சொல்கிறேன், சொன்ன உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி பாரதியாருக்கும் கோபம் வருது. நான் எழுதிய பழங்கதைகளை எல்லாம் அவன் கையில் கொடுத்து, பாரதியார் கையில், சாரி, கண்ணன் கையில் கொடுத்துட்டு இதை நல்ல பிரதியாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலையை செய்கிறவன் போல் கையில் வாங்கிட்டு, அந்த வேலையை என்னமோ செய்கிற போல் கண்ணன் கண்ணில் கையில் வாங்கிக்கிட்டு கனப்பொழுது அங்கே இருந்தாராம். அதாவது ஒரு ஒரு மெல்லிய வினாடின்னு சொல்லலாம், ஒரு சிறிய மிகச்சிறிய வினாடின்னு சொல்லலாம், அந்த கனப்பொழுது தான் அங்கே இருந்தாராம். அப்புறமா நான் போகிறேன் அப்படின்றாராம், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாராம். உடனே பாரதியாருக்கு கோபமாக வந்துருச்சு. என்னடா அது, இப்போ தான் இவ்வளோ தூரம் சொன்னேன், எல்லாமே செய்கிறேன்னு சொன்னான், வேலை கொடுத்த உடனே நான் கிளம்புறேன் அப்படின்றானே, அப்படின்றதுக்கு என்னடா சொன்னது இருக்கு மாற இப்போ போகிறேன் அப்படிங்கிற அப்படின்னு கேட்டால், உன்னை பித்தன ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க பற்றியா, அதெல்லாம் உண்மை தான், அதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. இந்த வேலையை நான் செஞ்சு வருகிறேன். உடனே இது இப்படி சொல்லி புலம்போவும் கண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த வேலையை நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றாரு. இந்த வேலையை இங்கேயே இப்போயே நீ செய்யலாம்ல, எதுக்கு இப்போ நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கண்ணிமிக்கும் நேரத்தில் முடியாது அப்படின்னு சொல்லவும் அவருக்கு, பாரதியாருக்கு அப்படி ஒரு கோபம் வருது, தீ போல் ஒரு கோபம் வருது. சீ, பேயே, கொஞ்ச நேரம் கூட என் முகத்துக்கு முன்னாடி நீ நிற்காத, இனி எந்த காலத்திலும் நீ என்கிட்ட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போ அப்படின்னு சொல்லி இடி போல் முழங்கி சொல்கிறாரு. கண்ணனும் எழுந்து போக தொடங்கிட்டான். இவரோட பாரதியார் கண்ணில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. இவனை எப்படா திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, மகனே, போய் வா, நீ வாழ்க, உன்னை தேவர்கள் காக்கட்டும், உன்னை நல்லவனாக ஆக்க நினச்சி என்னென்னவோ செஞ்சேன், தோற்று போயிட்டேன், தோற்று போயிட்டேன் நான், என்னோடய திட்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, நான் அழிச்சியுடுறேன், மறுபடியும் நீ இங்கே வராத, போய் வா, நீ வாழ்க அப்படின்னு வருத்தம் நீங்கி அமைதியாக சொல்கிறாரு. கண்ணன் போயிட்டாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தன்னோட தோல்வியே ஒத்துக்கிறாரு. உன்னை வந்து என்னால் எதுவும் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த எழுந்த கோபத்தையும் தணிச்சிட்டு நீ போய்வான்னு சொல்லி வாழ்த்திடுறாரு. திரும்பவும் ஒரு கணத்தில் எங்கிருந்தோ ஒரு நல்ல எழுதுகோலை, அதாவது பேனாவை கொண்டுட்டு வராரான் கண்ணன். நான் கொடுத்த பகுதியை மிக அழகாக பிரதி எடுத்திருந்தாராம். அதாவது பாரதியார் கொடுத்துருந்த அந்த பிரதியை மிக அழகாக எழுதி எடுத்துகிட்டு வராரு. ஐயனே, நீ காட்டிய வழிகள் அனைத்தையும் நான் ஏற்று நடப்பேன், சொல்லும் அனைத்தையும் காரியங்களையும் நான் ஒழுங்காக செய்வேன், என்னால் இனி உங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் நான் பார்த்துப்பேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிட்டு ஓடி மறைஞ்சிட்டாரான் கண்ணன். கண்களிலிருந்து மறைஞ்ச கண்ணன் மீண்டும் என் நெஞ்சில் தோன்றி பேச தொடங்கினான். மகனே,
ஒன்றை உருவாக்குதல், மாற்றுதல், அழித்திடுதல் இவையெல்லாம் உன்னுடைய செயல் இல்லை. இதனை தெரிந்து கொள். தோற்றுவிட்டேன் என்று நீ சொன்ன அந்த கணத்திலேயே நீ வென்றுவிட்டாய். உலகத்தில் எந்த தொழிலை செய்கிறாயோ அதில் பற்றோ பாசமோ வைக்காமல் நிஷ்காமியமாக செயல்புரிந்து நீ வாழ்க என்றான் வாழ்க கண்ணன். என்ன ஒரு அருமையான அறிவுரை கண்ணன் கிட்டேருந்து பாரதியார் கிடச்சிருக்கு பாருங்க. அதாவது நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம கூட இருக்கவங்கள எப்படியாவது மாற்றணும், ஏன் இந்த மாதிரி எண்ணம் வச்சுருக்காங்க, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, இதை அவங்க மாற்றிக்கணும். நம்ம எவ்வளவோ நம்ம முயற்சி செஞ்சு முடியலன்னு சொல்லி நம்ம அழுவோம், கஷ்டப்படுவோம், திட்டுவோம், என்னென்னமோ செய்வோம் இல்லையா, அதெல்லாமே இந்த பாட்டில் கண்ணனை வச்சு பாரதியார் சொல்லியிருக்காரு. கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாடலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதையும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, முக்கியமாக மாற்றிட முடியாது, அது நம்மளோட வேலையும் இல்லை. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ரொம்ப பற்றும் பாசமும் வைக்காமல் நம்ம நடுநிலையாக ஒரு வேலையை நம்மளுடைய கடமையாக நினச்சி நம்ம செய்யணுமா, அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னதாக இங்கே பாரதியார் சொல்கிறார். இது கண்ணன் பாரதிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எடுத்துக்க வேண்டிய ஒரு அருமையான பாடம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நெனப்பாக கதைக்களம் வலைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்ணன் பாடல்களில் மீதி உள்ள மூன்று நான்கு பாடல்களை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பமுடையவங்க போய் பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.